हलो फ्रेंड्स वेलकम टू अरची समील नम वीडियो चिकन वेरेटी वन पड़ला इत वो 65 साधारण पड़ा इतमी विद्यासम पड़े अद्क ना वो टेबल स्पून तयिर अर स्पून तनि मिगाई तूल और स्पून मल तू गरम मसाला अर स्पून इंजी पूंड पेस्ट और स्पून उप्पु स्पून और अर लेमन नाम कल 10 निमिषम ऊरा वच्चिरलाम मटन वो वेग वे 10 विसिल विटरें या कुर 10 विसिल विटादा वे मटन प्रयाणी की इं कल इं अर मण नेर वचिकल अर मण नेर कह तट मटन प्रयाणी की ना 50 ग्राम नये 50 ग्राम एण ऊती पट क्राबु ऐलका अनासीपू वे नाम पटकल इत व उड़े नाम वो वंगय नरक वे वंगय रेयकल अद रे तक मूणु पच मिग मल पुदीना इंजी पूंड पेस्ट तयिर गरम मसाला प्रयाणी मसाला कड़े वांगना प्रयाणी मसाला इतना नाम पटकल इत वंगय वद जीरक सबा अरसि अरसि कुछ तनी कमिया वो ना वो मूणु टम्लर अरसि की नालु टम्लर वचिटे मूणु टम्लर ऊतर इं कम्लर इवे नंबर वद इंजी पूंड पेस्ट ना और 1.5 स्पून मेल वे 2 स्पून मटन के लिए कुछ एलिए अधिकम पड़नों चिकन और कालवासी कुछ नाम पुदीना पटकल अतक ना रे तीय तकटर वेगटो तसंजी इंब मसाला पटकल कुछ पुल कर मसाला इत कड़े वागना प्रयाणी मसाला और स्पून इत व मल तनि मिगाई तू वीटल अरच मसाला मूण पटर नाम तय और 2 टेबल स्पून वो ऊतिक तेलटे पंप मटने पटकल मटन वो ना मंजल पड़ी उपलब्ध वेग वे मंजल मटन पटर इधर तर ना अरस मूं टम्लर तर ऊतर इतना सेता नमुक नाल वो इधर इतने जीरक सब अरसा पुद अरसा कुछ तर कमिया वो पढ़ अरसा उन्का वचिकल इत वेगटो अड़ मटन पटकल नम्ब मटने पटाची और 5 निमिष वेगटो इन मटन वो टम्लर तर की मेल तेज से ऊती नम्ब वो मल मल पटकल पटे ती उ कार चक पड़े मूडिकल नाम तनिया ऊतिकल मटन वे तर அடுத்தது அரிசில இருக்கிற தண்ணி ஊத்தி ஊத்தியாச்சு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இப்ப தண்ணி கொதிச்சிடுது இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம்
இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே மல்லி இலை தூவி மூடிக்கலாம். இந்த பாருங்க அரிசி தண்ணி எல்லாம் ஒன்று போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இல்லாமல் மல்லி இலை கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிட்டு குக்கரை மூடிக்கலாம். நான் ஒரு அரை எலுமிச்சை பழத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஏற்கனவே தயிரெலாம் நிறையா ஊற்றிருக்கிறதால போதும். இப்போ நம்ம மல்லி இலையை துவைக்கலாம், மூடிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ குக்கரை மூடியாச்சு. அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சா போதும். கம்மியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். விசில்லாம் எனக்கு வராது. நான் இப்போ சிக்கனுக்கு வாணல் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ தக்காளியெல்லாம் போட வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட வேணாம். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். கரம் மசாலா எல்லாமே அதே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கினோடனே சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏழு நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வந்து நான் சிக்கனை போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் விட வேணாம், மூடி வச்சுக்கலாம். நான் தண்ணியெலாம் விடலை, அதுவாக தயிர் எல்லாம் ஊற்றின உடனே தண்ணியெலாம் வருது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன், இப்போ திறந்து பார்த்தேன். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும். இப்போ மூட வேணாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் மேலே தூவி மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ திரும்பவும் வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிக்கிச்சு. இப்போ நம்ம மல்லியில் தூவிக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நல்ல வாசனையாக இருக்கும். மேலே தூவுனா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இது முறை செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் பொரிக்காமல் நம்ம சாதாரணமாக செய்கிறது. இதை நான் 85 எனக்கு பக்கத்து வீட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க, தெலுங்குக்காரம்மா. அவங்க எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்போல்லாம் 65 ரொம்ப விசேஷமாக தெரியாது. நான் காலேஜ் முடித்த புதுசில் அவங்க சொல்லி கொடுத்தது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை ஆக்கிடலாம். இப்போ தண்ணி இல்லை, இன்னும் ஒரு 5 அப்படியே சுருளை சுருளை வெந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட சிக்கன் இறக்கி வச்சிடலாம். நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பொல பொலன்னு வந்திருக்கு. நல்ல நான் சொன்ன அளவுக்கு 1:1 தண்ணி ஊற்றுங்க. பழைய அரிசியாக இருந்தால் 1:1 கூட ஊற்றலாம். நான் 2 கூட ஊற்றுவேன். நீங்கள் இதே மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நன்றி.